கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிணத்துக்கடவு உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் தண்ணீர் முறையாக விநியோகம் செய்யப்படுவதில்லை என்றும், கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பு இதனை சீர் செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் துணை சபாநாயகரும் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினருமான பொள்ளாச்சி ஜெயராமன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சில கிராமங்களுக்கு தண்ணீர் 10 நாட்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கோடை காலம் தொடங்கிவிட்ட இந்த சூழ்நிலையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தி அனைத்து கிராமங்களுக்கும் நல்ல முறையில் குடிதண்ணீர், முன்பு இருந்ததை விட 71 கோடி ரூபாய் செலவு செய்ததற்கு பிறகு தண்ணீர் செல்வது கிராமங்களுக்கு குறைந்து விட்டது. காபிலிபாளையம் போன்ற சில கிராமங்களுக்கு தண்ணீரே செல்வதில்லை. வடக்கு வடசித்தூர், காபிலிபாளையம் போன்ற கிராமங்களுக்கு, காரச்சேரி, மெட்டுவாவி, அரசம்பாளையம் போன்ற கிராமங்களுக்கு தண்ணீரே செல்வதில்லை.